ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரண் பாண்டியன். நான் 1310 திருக்குறளை ஓவிய வடிவிலும் கவிதை நிலையம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்பத்து பாலில் மறைச்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடுக்குள்ள போகலாம். காமம் என்றால் என்ன? காமத்தின் நோக்கம்தான் என்ன? காமத்தை குறித்து இந்த உலகத்தாரின் பார்வைதான் என்ன? காமம் என்பது அசிங்கமான செயலா, அல்லது காமம் என்பது அருவறுக்கத்தக்க செய்கையா? காமத்தை குறித்து ஏன் யாரும் வெளிப்படையாக பேசுவதில்லை? அந்த அளவுக்கு காமம் என்பது பெரும் குற்றமா? காமத்தை ஏன் அடக்க வேண்டும்? காமத்தை அடக்கினால் என்ன நடக்கும்? அந்த காமத்தை அடக்காவிட்டால் என்ன கிடைக்கும்? காதல் காமமின்றி இந்த உலகம் இயங்குமா? அந்த காதல் காமமின்றி உலகில் உயிர்கள் பிறக்குமா? எல்லா உயிர்களுக்கும் காமம் பொதுவானது என்றால் அது மனிதனின் பார்வையில் ஏன் தனித்திருக்கின்றது? இவ்வாறு எழக்கூடிய பல கேள்விகளுக்கு திருவள்ளுவர் காமத்து பாலில் இன்பத்தை குறித்து கலவியல் கற்பியல் என்ற இரண்டு இயல்களின் வாயிலாக இந்த உலகத்தின் வெளிப்படையாக அறிய முடியாததை எளிதில் வெளிப்படும்படி தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அவை என்னவென்பதை படிப்படியாக ஓவிய வடிவில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். இந்த உலகம் இன்பத்திற்காக இயங்குகின்றது. அந்த இன்பம் எதில் இருக்கின்றது என்று தேடுகின்றது. தேடிய இன்பம் கிடைக்கும் வரை அது போராடுகின்றது. ஆண் பெண்களை தேடி திரிகின்றார்கள், பெண்கள் ஆண்களை தேடி திரிகின்றார்கள் தனக்கு துணை வேண்டும் என்று. ஒரு பெண் பல ஆண்களை தனது காம வலையில் வீழ்த்துகின்றார். ஒரு ஆண் பல பெண்களை தனது காதல் வலையில் சிக்க வைக்கின்றான். இதுவே இளமையின் விளையாட்டு என்கின்றார். அது மட்டுமில்லாது, காதல் கல்யாணம் என்ற பெயரில் ஒரு பெண்ணுக்காக பல ஆண்கள் போட்டி போட்டு சண்டையிடுவதும், ஒரு ஆணுக்காக பல பெண்கள் சண்டையிடுவதும் நிகழ்கின்றது காலம் காலமாக. இவையெல்லாம் காமத்திற்காகவா, அல்லது நினைத்ததை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவா? இவ்வாறு காதல் கல்யாணம் என்று இணைந்த கணவன் மனைவி உறவு என்பது எதன் அடிப்படையில் இணைந்துள்ளது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். காமத்தின் அடிப்படையில் இணையவில்லை என்றால் திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு வேறு பெண்களோடு தொடர்பும் மனைவிக்கு வேறு ஆண்களோடு தொடர்பும் ஏன் ஏற்படுகின்றது? காமம்தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கின்றது என்றால் அந்த காமம்தான் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரிவையும் உண்டாக்குகின்றது. இப்போது சொல்லுங்கள், மனித வாழ்வில் காமம் எத்தகைய பங்கினை வகிக்கின்றது? பணத்திற்காக காமத்தை தொழிலாக கொண்டு உடலை விற்பவர்கள் குற்றவாளிகள் என்றால், அந்த காமத்திற்காக பணத்தை கொடுத்து வேசித்தனம் செய்பவர்கள் என்ன உத்தமர்களா என்று எண்ணி பாருங்கள். உலகில் எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களிலும் கல்யாண காட்சிகளும் காதல் காட்சிகளும் ஆபாச காட்சிகளும் ஏன் காட்டப்படுகின்றது? யாருக்காக காட்டப்படுகின்றது? மனித மனம் காமத்தை சார்ந்தே இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காகவா, அல்லது அந்த உணர்வை அதிகப்படுத்தி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்? சற்று சிந்தித்து பாருங்கள். உடலை விற்று பணம் சம்பாதிப்பது குற்றம் என்றால், அந்த உடல் அழகை ஆபாசமாக காட்டி பலரின் மனதில் காம உணர்வை தூண்டி பணம் சம்பாதிப்பது குற்றம்தானே? ஆபாச காட்சிகளை காட்டுபவர் குற்றவாளி என்றால், அந்த காட்சியை பணம் கொடுத்து பார்ப்பவரை குற்றத்திற்கு காரணமாவார். உண்மையில் காமம் என்பது குற்றமா? காமத்தினால்தான் உலகில் பல குற்றங்கள் நிகழ்கின்றதா? அப்படி என்றால் காமத்தை அசிங்கம் என்று நினைப்பவர்கள், காமத்தை குறித்து பேசவும் சொல்லவும் வெட்கப்படுகின்றவர்களும், காமத்தை ஒரு குற்றச் செயலாக பார்ப்பவர்களும் அந்த காமத்திற்காக காதலையும் கல்யாணத்தையும் ஏன் செய்கின்றார்கள்? மற்றவர்கள் கட்டி அணைப்பதையும் முத்தமிடுவதையும் பார்த்து அசிங்கம் ஆபாசம் என்று சொல்லுபவர்களும், அதே செயலால் தான் தான் பிறந்ததும் தனக்கு பிள்ளைகள் பிறந்ததும் என்று ஏன் மறந்தார்கள்? உண்மையில் காமம் என்பது குற்றம் என்றால் அந்த காமத்தை காதல் கல்யாணம் என்ற பெயரில் அதை ஏன் நியாயப்படுத்துகின்றார்கள்? காமம் குற்றம் என்றால் அந்த குற்றத்தை கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் குற்றம்தானே? காமம் அசிங்கம் என்றால் அந்த அசிங்கத்தை செய்துதானே உலகில் எல்லா உயிர்களும் பிறந்திருக்கின்றது? இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். காமம் என்பது மனிதனுக்கு மட்டும்தானா, மற்ற உயிர்களுக்கு இல்லையா என்றால், ஒரு தாவரம் தன்னுள் மலர்களை எதற்காக அழகாக பூக்கச் செய்கின்றது? அந்த மலரில் பல வண்ணங்களும் நறுமணங்களும் சுவையான தேனும் எதற்காக பிறக்கின்றது? மகரந்தச் சேர்க்கை என்பது என்ன? பாலியல் இனப்பெருக்கத்திற்காகவும் ஒரு மலரின் மகரந்தத் தூள்கள் ஒரு தாவரத்தில் இருந்து இன்னொரு தாவரத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கான ஒரு வழிமுறையே மகரந்தச் சேர்க்கையாகும். மலரின் ஆண் பாலுறுப்பான மகரந்தத் தூள்கள் அதே மலரின் பெண் பாலுறுப்பான சூள்களை சேருவதுதான் மகரந்தச் சேர்க்கை.
அதுவே பூக்கும் தாவரங்களின் இனப்பெருக்கமாகும். இந்த காம உணர்வு குற்றமானதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். பூ பூத்து மகரந்த சேர்க்கை செய்து அதில் காய் காய்த்து அந்த காய் கனிந்து அதில் விதையும் வித்தும் நிலைத்து அது மற்றொரு தாவரமாக உலகில் பழுகி பெருகுகின்றது. அந்த தாவரத்தின் காமத்தின் விளைந்த காயையும் கனியையும் தான் பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் இனிமை என்று உண்டு உடல் பசியை தீர்த்து உடலை வளர்க்கின்றார்கள். தாவரங்கள் காமம் கொள்ளாது போனால் உலகில் பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் உண்பதற்கு காய்கள் எப்படி கிடைக்கும், கனிகள் எப்படி கிடைக்கும், தானியங்களும் விதைகளும் வித்துக்களும் எப்படி கிடைக்கும், உலகில் உணவுப் பொருட்கள் எப்படி விளையும்? இப்போது சொல்லுங்கள், காமம் என்பது குற்றமானதா? மனிதர்கள் பறவைகளின் முட்டைகளை உணவாக உண்ணுகின்றார்கள். உண்மையில் முட்டை என்பது என்ன? சேவலும் பெட்டை கோழியும் காதல் கொண்டு காமம் கொண்டு இணைந்த பெற்ற கருவாகும். அந்த காமத்தில் உண்டான கருவைத்தான் மனிதர்கள் முட்டை என்று உண்ணுகின்றார்கள். அதே போல மனிதர்கள் உண்ணும் பறவைகளின் உடலும் தாவரங்களின் உடலும் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களின் உடல்கள் அத்தனையுமே ஆண் பெண் காமத்தினால் உண்டானவையாகும். இப்போது சொல்லுங்கள், மனிதனுக்கு எது உணவை தருகின்றது, மனிதனுக்கு எது உடலை தருகின்றது? காமம்தான் மனிதன் உடலை பெற காரணமாகின்றது. காமம்தான் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாகின்றது. காமம்தான் எல்லா உடல் கொண்ட உயிர்களுக்கு பசியை தந்திடவும் அந்த பசியை தீர்த்திடவும் காரணமாகின்றது. காமம்தான் எல்லா உயிர்களுக்கு ஈர்ப்பை தருகின்றது. காமம்தான் உலகில் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் வாழ்வுக்கு தாழ்வுக்கும் காரணமாக இருக்கின்றது. இப்போது சொல்லுங்கள், காமம் என்பது சரியானதா அல்லது தவறானதா? வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள ஈர்ப்பு தான் உலகில் மழையை கொடுக்கின்றது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காமம்தான் உலகில் உயிர்களை பெருகச் செய்கின்றது. அதைத்தான் திருவள்ளுவர் புலத்தலின் புத்தில் நாடு உண்டோ நிலத்தோடு நீரியை தன்னாரகத்து என்று சொல்லுகின்றார் ஊடல வகை என்ற அதிகாரத்தில். எதற்கும் எதன் மீதும் எந்த ஒரு ஈர்ப்பும் ஆசையும் காதலும் காமமும் இல்லை என்றால் அதில் உடல் கொண்ட உயிர்களும் பிறக்காது, இந்த உலகமும் இருக்காது. ஆனால் இந்த உலகம் இருப்பது நியாயமானதா என்பதுதான் கேள்வி. பிறப்பு வேண்டும் என்பவனுக்கு காமம் தேவை. பிறவியே வேண்டாம் என்பவனுக்கு எதற்கு காமம்? உலகில் இன்பம் வேண்டும் என்பவனுக்கு 5 புலன்கள் தேவை. எனக்கு இன்பமும் துன்பமும் இரண்டும் வேண்டாம் என்பவனுக்கு எதற்கு 5 புலன்கள் கொண்ட உடல்? இப்போது சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு காமம் தேவையானது, எத்தனை பேருக்கு காமம் தேவையற்றது? அதை தீர்மானிப்பது யார் கையில் உள்ளது? இந்த உலகத்தின் தோற்றம் என்பதே ஒன்று கொடுப்பதை மற்றொன்று பெற்றுக் கொடுப்பதாக உள்ளது. ஒன்று ஈர்க்கின்றது என்றால் மற்றொன்று அதில் வீழ்வதாக உள்ளது, வீழ்ந்து மீண்டும் எழுவதாக உள்ளது. இந்த போராட்டத்தை குறித்துத்தான் திருவள்ளுவர் காமம் விடு ஒன்றோ நான் வீடு நன்னெஞ்சே யானோ போரேன் இவ்விரண்டு என்கின்றார். அதாவது நல்ல நெஞ்சமே, ஒன்று நீ காமத்தை விட்டுவிடு, இல்லை என்றால் உன் நாணத்தை விட்டுவிடு, இந்த இரண்டையும் ஒரு சேர என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று புலம்புவதைப் போல சொல்லியிருப்பார். காரணம், உலகமே காமத்தில் சிக்கியிருக்கின்றது. அதுவே கருவாக உருவாக பிறப்பெடுத்து வழியுமாக இருக்கின்றது. இப்போது சொல்லுங்கள், இந்த உலகில் யார்தான் உத்தமர்கள்? எல்லோருமே காமுகர்கள் தான். தன் உடல் இன்பம் பெற்றிட மற்றொரு உடல் மீது ஆசையும் ஈர்ப்பையும் கொண்டவன் காமவெறியன்தான். நீ உடலால் உண்பதும் உடுப்பதும் இருப்பிடம் என்று இருப்பதும் காமத்தில் விளைந்ததே. ஒன்று காமுற்று பெற்றதை கொண்டு நீ இன்புற்று இருக்க நினைக்கின்றாய், இதுதான் உனது பிறப்பு என்ற போது இந்த பிறவி என்பது உனக்கு எப்படி அமைந்துள்ளது என்று ஆழமாக சிந்தித்துப்பார். இந்த பிறப்பை நீ கடக்க வேண்டுமென்றால் நீ முதலில் வெல்ல வேண்டியது காமத்தைத்தான். ஆனால் உலகில் காமத்தை வென்றவர் யாரும் இல்லை. அதற்கு பதிலாக காமத்தில் வீழ்ந்தவர்கள்தான் ஏராளம். அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார். இந்த பிறவி என்பதே காமத்தோடு இணைந்த ஆசையை கடலாகும். அது பிறப்பு இறப்பை முடிவின்றி தருகின்றது, உயிர்களை உருமாறி தவித்து தத்தளிக்க வைக்கின்றது. இந்த கடலை கடப்பவனே வென்றவனாகின்றான். எனவே மனிதா, நீ பிறந்தது காமத்தினால்தான் என்ற போது உனக்கு பிறப்பதும் காமத்தினால்தான் என்பதை மறக்காதே. மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.